வந்து அதை விட்டுடக்கூடாது. தர்மத்துடைய வேல்யூ எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பழைய காலத்து கிராமங்களில் பார்க்கலாம். ஒரு ராத்திர கல்யாணம், ஒரு ராத்திர சட்டி வந்து புரிஞ்சு சதாபிஷேகம்னா ஊரே அடைச்சி சாப்பாடு போட்டுருவார். ஊரில் இருக்கிறவ அத்தனை பேரும் போய் அதில் கலந்துப்பா. என்ன காரணம் அப்படின்னா அங்கே நடக்கிற வைபவத்தில் நடக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அது எல்லாரையும் சென்று அடையும். வேத மந்திரங்களை எல்லாரும் காதால் கேட்கணும். அந்த வேத மந்திரங்கள் நமக்கு தெரியலேனாலும் நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றத்தை அது உண்டு பண்ணும், அது நமக்கு தெரியாது. அதனால வந்தவா அத்தனை பேருக்கும் க்ஷமம்பா, அத்தனை பேருக்கும் க்ஷமம். இன்னைக்கு தாத்தாவுக்கு சதாபிஷேகம்னா நாளைக்கு குழந்தைக்கு பிரம்மோபதேசம். சொன்னபடி க்ஷிப்ரம் இமானுஷேகவர்கள் சித்திபோவது கர்மச்சாரம் அப்படின்னு பகவான் சொன்னது போல வேத கர்மாவை விடாமல் பிடிச்சிக்கிறதுக்கு எப்படி அவர் ஐயப்பனுக்கு பக்திமானாக இருந்து அவருக்கு விடாமல் பிடிக்கிறாரோ அது போல் அவன் காயத்ரியை விடாமல் பிடிச்சிக்கிட்டு நிறைய ஆவர்த்தி பண்ணி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி எப்படி சக்தி அப்படின்னா மூணு காலத்திலையும், அதாவது எப்படின்னா பால்யம் யவ்வனம் வயோதி இந்த மூணு காலத்திலையும் நமக்கு ஸ்ரத்தா பக்தி சக்தி எங்கேருந்து வரும் அப்படின்னா காயத்ரி மாதாட்டிலிருந்து மட்டும்தான் வரும். அதனால் காயத்ரி உபாசனை பண்ணவா வேற எந்த மந்திரத்தையும் உபாசனை கேட்டு பெற்றுக்கலாம், ஆனால் காயத்ரியை விடாமல் பண்ணணும். காயத்ரி தான் மூல மந்திரமாக இருந்து அந்த மந்திரத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. வேதனறிப்படி கூடல் போட்டு உபவீதம் எடுத்துட்டு பிரம்மோபதேசம் ஆகிடுச்சுன்னா காயத்ரி விட்டுருப்பார். மற்ற மந்திரங்கள் எல்லாம் வந்தால் அதெல்லாம் வரும், சப்ளிமெண்ட்லேயே தான் வச்சுக்கலாம். மெயினாக என்னென்னா காயத்ரி பெரியவாழ்ல ஒரு பையன் போகிறான், பிடிவாதமாக மூணு நாள் அத்தனை சாயந்தரம் எனக்கு உபதேசம் வேணும் உபதேசம் வேணும் உபதேசம் என்னடா உபதேசம் வேணும்னு கேட்குறேன். உடம்பு தான் கூடல் போட்டாதே அப்பா உபதேசம் பண்ணுறாரு, உங்கள் அப்பா உனக்கு உபதேசம் பண்ணு, உங்கள் அப்பா தான் ஒரு பட்டு துணியை போற்றி ஒரு பிரம்மோபதேசம் பண்ணார், அது காயத்ரி மந்திரம். அதுடைய பெருமை உனக்கு தெரியுமா, ஏற்பட்ட மந்திரம். அந்த மந்திரத்தை விடாமல் உபாசனை பண்ணணும். உனக்கு மந்திரம் எவ்வளோ ஆயிடுச்சு, உங்கள் அப்பா எடுத்து வச்சுக்கார். இதுதானே பெரியவா பெரியவா நான் சொல்கிறேன், காயத்ரி உபாசனை. காயத்ரிக்கு மேலே ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்னு பெரியவாளும் நமக்கு காமிச்சிருக்கிற மார்க்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வேதனை எப்படி வாழணும். எல்லாரும் சொல்லுவா என்ன அதெல்லாம் சார் சின்ன எலிமெண்ட்ரி ஸ்டேஜ் சார், அதான் இந்த எலிமெண்ட்ரி தான் முக்கியம், அதை தான் பண்ணணும். இந்த மற்ற ராஜயோகம் அட்டாங்க யோகம் அதெல்லாம் என்ன அப்படின்னா அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் மத்தியானம் பண்ணியா காயத்ரி பண்ணியா அர்க்கிய விட்டாச்சா காயத்ரி ஆச்சா, காயத்ரி பண்ணலைன்னா மற்ற கர்மாக்கள் ஒன்றும் பலன் கொடுக்காது. காயத்ரி பண்ணலைன்னா மற்ற கர்மாக்கள் பலன் கொடுக்காது. நான் உச்சிஷ்ட கணபதி மந்திரம் எடுத்துட்டு இருக்கேன், அம்பாள் உபாசனை ஸ்ரீவித்யா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லா தெய்வங்களும் கொஞ்சம் தூரத்தில் தான் நிற்கும். கிட்டக வந்து அனுதர்கம் பண்ணணும்னா காயத்ரி தான் பண்ணணும். சர்வ தேவதா பிரீத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா தெய்வங்களும் பிரீத்தி ஆறது ஒரே விஷயத்துக்கு தான், காயத்ரி தான். காயத்ரி உபாசனை பண்ணுறதுக்கு எடுத்துட்டாச்சு அக்னி அக்னி சாட்சியாக நான் நாளையிலேருந்து காயத்ரி பண்ண போறேன், மூணு திருக்கால சந்தியாவந்தனம் பண்ண போறேன்னு சொன்னவன் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைக்கு சொல்றேன், அவனுக்கு இது மனசுல புரியணும். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், இது இந்த குழந்தைக்கு புரியணும். இன்னும் காயத்ரியை நான் விட்டுட்டேனே என்னால் பண்ண முடியலன்னா இந்த நாளையிலேருந்து பண்றேன்னு நினைச்சுங்க, சங்கல்பம் பண்ணுங்கோ, உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பாருங்க, பண்ணுங்கோ. காயத்ரி பண்ணவாடுக்கு தான் தெரியுமா அந்த அனுபவம் என்ன அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்ண உங்களை இந்த உலக விஷயங்கள்ல இருந்து காத்தால 5 நிமிஷம் மத்தியானம் 5 நிமிஷம் சாயந்தரம் 5 நிமிஷம் உங்களை ஒதுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஏற்படுற ஆனந்தம் பரமானந்தம். அதுக்கப்புறம் இந்த காயத்ரி பண்ணலைனாலும் சந்தியாவந்தனம் பண்ணலைனாலும் என்னமோ என்னமோ இழந்தது போல தோணும். அப்படி அதை விடாம பண்ற பாக்கியம் இந்த குழந்தைக்கு கிடைக்கும், அவனுக்கு அந்த சிரேயச பகவான் அனுகிரகம் பண்ணும். அப்படி ரெண்டு மடத்திலையும் பிரீதி உள்ள குடும்பம் பத்திரிகையிலே தெரியும், காஞ்சி மடத்து பெரியவாளையும் போட்டிருக்கா. அவ திருநெல்வேலி பக்கத்துக்காரா அப்படிங்கிறதுனால சிங்கேரி மடத்து பெரியவாளுடைய பேரையும் போட்டிருக்கா. ரெண்டு மடமும்
பௌதீகமா வெவ்வேறு இடத்துல இருக்கே தவிர ரெண்டு மடத்துக்கும் ஆத்மார்த்த தேவதை அம்பாள் தான், இந்த க்ஷிப்ர பிரசாதினியான அம்பிகை தான். அப்படியாப்பட்ட அம்பாள் காயத்ரி ரூபமாக இருந்து அனுகிரகம் பண்ண போறார். அப்படியாப்பட்ட காயத்ரியை விடாம உபாசனை பண்ணி நல்ல ஒரு க்ஷேமமான ஒரு நிலைக்கு வரணும். காயத்ரி பண்றது எப்படின்னா, அனுஷ்டானங்களை பத்தி சொல்ற போது சொல்றா, சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி பண்ற இடம் ஒரு வேலி சாலைக்கு இணையானது. ஜலத்தை எடுத்து அர்ஜுன் தான் விடுறோம், காயத்ரி தான் பண்றோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஹோமம் பண்ண ஒரு பதனை கொடுத்துருக்கு. ஆச்சரியமான ஒரு வைபவத்துல ரெண்டு விதமான பெரிய வைபவம், சதாபிஷேகம், ஒரு பிரமோபதேசம், ரெண்டுக்கும் நடுவில் அந்த நேரத்தில் இப்படி ஒரு சத்சங்கமா அமையணும்னு அவ பிரார்த்தனை பண்ணி கேட்டதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம். விரிவாரெல்லாம் பத்தி சொல்றதுக்கும் பரமேஸ்வரனை பத்தி சொல்றதுக்கும் இந்த ஆயிரம் பிறை அப்படின்னா, நம்ம ஒரு பிறை இருக்கிற பரமேஸ்வரன் ஆயிரம் பிறையுடையவராக காட்டி கொடுத்தாருன்னு சொன்னேன். இதோடய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டாவது சிங்கேரி பெரியவாளை பற்றியும் ஒரு இந்த சந்திரசேகர விஷயத்தை பற்றியும் சொல்கிற ரெண்டு பெரியவாளும் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், சந்திரசேகரேந்திர பாரதி சுவாமிகள், ரெண்டு பேரும் மடத்தில் இருக்கிற காலம் ஒன்று இருந்தது.